இருக்கு. சட்டி அடுப்பில் வச்சிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் பண்ணவு போட்டுப்போம். கரோட்டி நல்லா வதங்கட்டும். மிளகாய்த்தூள் பச்சங்காய் ரெண்டு, ஒரு தக்காளி நல்லா வதக்கிங்க. கத்திரிக்காய் வெண்டிக்காய் இதெல்லாம் நீங்கள் எண்ணெயிலே போட்டு வதக்கினாதான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அது எண்ணெய் ரெண்டு வெண்டிக்காய் அதையும் நல்லா வதக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம நேற்றே ஊற வச்ச தட்டைப்பயிறு, தட்டைப்பயிறை வந்து இதில் போட போகிறேன். இது நம்ம வீட்டில் காய்ச்ச தட்டைப்பயிறு. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருக்கு. நம்ம அந்த தேவையான மசாலா போட்டு நாலு ஸ்பூன் அளவு நான் மசாலா தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் புளி தேங்காய் தண்ணி ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் மாங்காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் லேட்டாக போடணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சு கொதிக்க வைக்கிங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம அலசி வச்சுருக்க மாங்காயை போட்டுடலாம். மூடி வச்சுட்டு நம்ம கேரட் பொரிக்கலாம். அதுக்கு காம்பினேஷன் அது நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு கேரட் இதை மூடி வச்சிருவோம். இப்போ குழம்பு என்ன செய்யுது பார்ப்போம். இது நல்லா இருக்கு. இது நல்லா வந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பூ அவ்வளோதான் ரெடி. கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போ கடுகு பட்டை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் நம்ம பொரியலுக்கு எப்பயுமே வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை. மீடியமாக வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம காய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தான் வச்சுருக்கோம். அதனால் அதுலேயே வந்துடும். போட்டுக்கோங்க.
அவ்வளோதான். இதே மூடி வச்சுக்கலாம். பேர்னா மிளகா அப்படி போட்டுக்கணும். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். இதை இறக்கிட்டு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லது, உறுப்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால முருங்கைக்கீரை யாரும் சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிடுங்க. நல்லா வதங்கிருச்சு முருங்கைக்கீரை, நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் தேங்காய் ஊற்றிடுவோம். தேங்காய் போட்டால் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. நல்லா எண்ணெய் விட்டு ஊற்றி பாருங்க பாருங்க. தட்டைப்பயிரை பார்த்தீங்களா, தட்டைப்பயிரானும் நல்லா ரெடி ஆயிருச்சு. சாப்பிடலாம். மனமணக்கும் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு இதே மாதிரி கூட்டு வகைகள்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.